ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம். நாம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தசரதன் வந்துட்டு உத்தரகாமிஷ்டியாகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அந்த காலத்தை பொறுத்த மட்டும் வேள்வி நடத்துறது, யாகம் நடத்துறதுங்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் அளவெடுத்து, அதுக்கு உண்டான தச்சர்கள் இவங்க எல்லாரையும் வரவழைச்சு, இதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணணும். அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கி இந்த அளவுக்கு வரைக்கும் கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா காரியங்களுமே சரியாகவும் மும்முரமாகவும் நடத்தப்பட்டு யாக குதிரையும் ஒரு வீரர் படையும் ஒரு பல நாடுகள் சுற்றி வர்றதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு வருஷம் கழித்து எந்த இடையூறும் இல்லாமல் யாக குதிரையும் குதிரையை அடைச்சிட்டு போன வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்தோட நகரத்திற்கு திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் யாகத்தை வந்து சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அயோத்தியில் இது ஒரு பக்கம் நடக்க தேவர்களுக்குள்ள நடந்த யோசனையை வால்மீகி வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்க. நான்முக கடவுளை பார்த்து தேவர்கள் சொல்கிறாங்க, பகவானே, உங்களுடைய வரத்தை பெற்றுக்கிட்டு ராவணங்கிற ஒரு அரக்கன் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான். அவனை வந்து நாம் வந்து அடக்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ அல்லது கொள்றதுக்கோ முடியல. உங்களுடைய வரத்தினால அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுக்கு வந்து அகங்காரம் ஏற்பட்டு துஷ்டனாக போய் எல்லாரையும் அவமதிச்சு கொடுமைப்படுத்தியும் வந்துட்டுருக்கான். இந்திரனை துரத்திட்டு தேவலோகத்தையே அவன் வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறான். அவனை கண்டு சூரிய பகவானும் வருணனும் வாயுவும் கூட பயந்து நடுங்குறாங்க. ஓகே, பாய்.